வணக்கம் மக்களே, நடிகர் சூரி சசிகுமார் உன்னிமுகுந்தன் நடிப்பில் வெளியாகி இருக்கும் எவருடன் படத்தின் ரிவ்யூவை தான் இந்த காணொலியில பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இவ்வளவு நாளும் காமெடி நடிகனாக இருந்த சூரி தான் ஹீரோவாக நடித்த விடுதலை படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு இனினம் ரூட்டு கதையின் நாயகன் தான் என சூரி முடிவெடுத்ததை தொடர்ந்து இரண்டாவதாக நாயகனாக நடிக்க தேர்ந்தெடுத்த படம் தான் கருடன். இந்த கருடன் திரைப்படத்தை இயக்குனர் வெற்றிமாறனுடன் உதவி இயக்குனராக பணிபுரிந்த துரை செந்தில்குமார் இயக்கியுள்ளார். இதில் சசிகுமார் ஆதி என்ற கதாபாத்திரத்திலும் உன்னிமுகுந்தன் கருணா என்ற கதாபாத்திரத்திலும் நடித்திருக்கின்றனர். இதில் நடிகர் சூரி செக்கன் என்ற கதாபாத்திரத்தில் கருணாவின் முரட்டு விசுவாசியாக நடித்திருக்கிறார். இந்த படத்தின் ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தா, இந்தியாவின் தேனி மாவட்டத்தில் இருக்கும் கொம்பு என்ற ஊர் தான் இந்த படத்தின் கதைக்களமாக இருக்கிறது. இந்த படத்தில் போலீஸ் ஆபீசராக நடிக்கும் சமுத்திரக்கனி மாறி மாறி டிரான்ஸ்பர் வார காரணத்தினால இந்த கொம்பு என்ற ஊருக்கும் டிரான்ஸ்பர்ல வராரு. சமுத்திரக்கனி இந்த ஊருக்கு வந்து 90 நாள்லயே என்னுடைய வேலையை நான் ரிசைன் பண்றேன்னு தனக்கு மேல இருக்கிற பெரிய அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்கிறார். அவ்வாறு முறைப்பாடு செய்த இடத்தில் மேலதிகாரி ஒருவர், இவ்வாறெல்லாம் நீங்கள் நினைத்த நேரத்திற்கு வேலையை ரிசைன் பண்ண முடியாது, என்னத்திற்காக இந்த வேலையை ரிசைன் பண்ணுறீங்கன்னு ஒரு லெட்டர்ல எழுதி தர சொல்றாரு. அந்த காரணம் சரியா இருந்தா நான் உங்களுக்கு ரிசைன் பண்ண உதவி செய்கிறேன் என்றும் அந்த போலீஸ் அதிகாரி சொல்கிறார். அதுக்கப்புறம் எதற்காக சமுத்திரக்கனி வேலையை ரிசைன் பண்றாரு, அந்த 90 நாட்களில் அந்த கொம்பு என்ற ஊர்ல என்னவெல்லாம் நடந்தது என்றதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கு. இந்த படத்தோட கதையே சமுத்திரக்கனி ஒரு லெட்டர்ல எழுதிட்டு சொல்ற மாதிரி தான் ஆரம்பிக்கும். அடுத்த பக்கம் கொம்பு என்ற ஊர்ல சசிகுமார் சூரி உன்னிமுகுந்தன் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா தான் வளர்ந்து வராங்க. ஆனா சூரி உன்னிமுகுந்தனுக்கு ஒரு வேலைக்காரனாகத்தான் இருக்கிறாரு. அதாவது உன்னிமுகுந்தனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் சூரியை தாண்டித்தான் உன்னிமுகுந்தனை தொட முடியும். அதே போல்தான் இந்த படத்தில் சூரியனுடைய கேரக்டரும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இவ்வாறு நட்பில் இருக்க இவர்களுக்கு என்று இருக்கும் கோவில் மூலம் ஒரு அரசியல்வாதிக்கு பல கோடி ரூபாய் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இதனால் கருணாவிற்கு ஆசை காட்டி ஆதியை கொல்லும் நிலைக்கு வர இந்த உண்மையெல்லாம் தெரிந்த சூரி யார் பக்கம் நிற்கிறார், விசுவாசமா நேர்மையா என்ற போராட்டமே மீதி கதை. இந்த படத்தில் சசிகுமார் மற்றும் உன்னிமுகுந்தனின் நடிப்பை சொல்ல வேண்டும் என்றால், சசிகுமார் தனக்கென்று அளவெடுத்து தைத்த சட்டை போல் நண்பன் பாசம் நேர்மை துரோகம் என கதாபாத்திரத்தில் நிமிர்ந்து நிற்கிறார். இந்த படத்தில் சசிகுமாரோட நடிப்பு மிகவும் வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. அடுத்ததா உன்னிமுகுந்தனோட நடிப்பை பற்றி சொல்லணும்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட கருணா பாத்திரத்தை மிகவும் உணர்வு பூர்வமாக நடித்துள்ளார். உண்மையாவே இந்த படம் உன்னிமுகுந்தனுக்கு மிக முக்கியமான தமிழ் படமாக அமையும். அடுத்ததா சூரியோட நடிப்பை பார்த்தா, இந்த படத்துல சூரி செக்கன் என்ற கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கிறார். தன் நண்பன் கருணாவிற்கு ஒன்றென்றால் முதல் ஆளாக யார் என்ன என்று பார்க்காமல் முதல் அடியை தன் அடியாகவும், ஆனால் நேர்மை ஆதி பக்கம் இருப்பதால் விசுவாசமா நியாயமா என்று மனதில் பல துரோகத்தை சுமந்து கொண்டு அவர் நிற்கும் இடம் ஒரு நடிகனாக சூரியை பல மடங்கு இந்த படத்தில் உயர்த்தியுள்ளது. காமெடியின் ஹீரோ அவதாரம் எடுத்தால் அதிலும் காமெடி தான் செய்ய வேண்டுமா என்ன, அப்படி இல்லை என தன்னுடைய வெறித்தனமான நடிப்பின் மூலம் நிரூபித்திருக்கிறார் சூரி. அது மட்டுமல்லாது இந்த படத்தில் சூரி ஆக்ஷனிலும் மிரட்டியிருக்கிறார். உண்மையாகவே இந்த படத்தின் மூலம் சூரி தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் உருவெடுத்திருக்கிறார். குறிப்பாக சூரியின் திரைவாழ்வில் இந்த கருடன் படம் முக்கியமான படமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கதையின் ஓட்டம் நம்மை நிமிர்ந்து உட்கார வைத்திருக்கிறது. முதல் சில நிமிடங்களில் தேய்வாக இருந்தாலும் அதற்கு அடுத்தடுத்து விறுவிறுப்பு தான். இடைவேளை காட்சி மற்றும் கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் தான். அதிலும் சிங்கிள் ஷாட் காட்சி மற்றும் போலீஸ் ஸ்டேஷனில் வரும் காட்சி புல்லரிக்கும் வகையில் இருக்கிறது. மேலும் இந்த படத்தின் எடிட்டிங்கும் வேற லெவலில் இருக்கிறது. முக்கியமாக ஜுவன் சங்கர் ராஜாவின் இசை இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. அதில் பஞ்சவர்ண கிளியே பாடல் கேட்பதற்கு மிகவும் இதமாக இருக்கிறது. ஜுவனின் பின்னணி இசை இந்த படத்தில் மற்றொரு கதாநாயகனாக வர, அதிலும் இடைவேளை பிஜிஎம் எல்லாம் வேற லெவலுன்னு தான் சொல்லணும். இப்படி நட்பு, பழிவாங்குதல், விசுவாசம், அன்பு, ஏமாற்றம் என அனைத்தும் கலந்த கலவையாகவே கருடன் இருக்கிறது. ஆகமொத்தம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துள்ள இப்படத்தை நிச்சயமாக தியேட்டரில் பார்க்கலாம். எனவே மக்களே, யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டீங்க என்றதையும் இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.